நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் 5.46 பிசினஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் பார்ட் 382. நவ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இதுல என்ன கொடுத்திருக்கு, 3 cos x plus 4 sin x. இதை நம்ம என்ன மாத்திக்கலாம், லெட் y equal to, ஹியர் யூ ரைட் லெட் y equal to. அப்போ இத y அப்படினு சொல்லி yங்கற ஃபங்க்ஷனா வச்சிடுவோம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x we are differentiating with respect to x, x ஐ பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இதுக்கு நம்ம y க்கு நம்ம என்ன எழுதுவோம், y1. ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற dy by dx அப்படின்னா this is nothing but y1 சொல்லலாம், ஆர் you can say it as y dash. So y1 equal to 3 into cos x னுடைய differentiation minus sin x, cos x னுடைய வகை minus sin x plus 4 into sin x and the differentiation cos x. Next one you find y2. Now y2 is nothing but d square y by dx square. D square y by dx square is equal to y2. That is the second time. y1 is equal to y2. Then 3 into sin x and the differentiation cos x. இந்த மைனஸ் வந்து ஏற்கனவே இருக்கு, சோ ரைட் ஆஸ் இட் இஸ் பிளஸ் 4 cos x னுடைய டிஃபரன்சியேஷன் cos னாவே மைனஸ் வரும், சோ யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் sin x. இப்போ யூ கேன் டேக் மைனஸ் காமன், அப்ப உள்ள என்ன வரும், 3 cos x பிளஸ் 4 sin x. யூ ஆர் டேக்கிங் மைனஸ் காமன், மைனஸ் பொதுவா வெளியெடுத்துரும். சோ மைனஸ் இது என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் y. இதெல்லாம் நம்ம என்ன வச்சுட்டோம், y அப்படின்னு சொல்லி பிகினிங்லே வச்சுட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y. இப்போ இங்கே என்ன எழுதுனா y2 அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணும். ஸோ இந்த y எந்த பக்கம் பண்ணுறதுனா மைனஸ் y ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் திஸ். அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். இது அடிச்சிடலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் பெரிய க்வெஸ்சன். You are differentiating with respect to அங்க வந்து பாராமீட்டர்ஸ் வந்து t னு கொடுத்திருக்கு. இங்க x equal to a t square then y equal to 2 a t. அப்போ இத dy by dx னு சொல்லலாம், அல்லது y1 னு சொல்லலாம். இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ல dy by dx அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x, y ஐ x ஐ பொறுத்து வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் நம்ம இந்த இடத்துல t இருக்கிறப்போ இந்த x எடுத்துட்டு இந்த இடத்துல t மாத்தணும். நான் பிகினிங்லேயே t எழுதிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இங்க இந்த இடத்துல வேரியபிள் வந்து நமக்கு t. அப்போ நமக்கு என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 2a இன்டு t ஓட டிஃபரன்சியேஷன் என்ன, 1. ஸோ இது அப்படியே எடுத்துக்கணும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் டி, டிஃபரன்சியேஷன் ஆஃப் x, dy dx ஆஃப் x ஈக்குவல் டு 1. சிமிலர்லி dy dt ஆஃப் t ஈக்குவல் டு 1. ஸோ இது அப்படியே எழுதிட்டோம். இங்கே என்ன வரும், dx by dt என்ன, இங்கே இருந்து t இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a ரைட் ஆஸ் இட் இஸ். t ஸ்கொயர் என்ன வரும், t ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா 2t அப்படின்னு வரும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் 2t. ஸோ 2at. ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து 2a அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி, டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸா, இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் சொல்லலாம். dy by dx இருக்கு, ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ வந்து இங்கே பாராமீட்டர் என்ன இருக்கு, t அப்படின்னு சொல்லியிருக்கு.
dy by dx, dy by dt by dx by dt. இந்த dt-யும் dt-யும் cancel ஆகி படிப்படி நமக்கு என்ன கிடைக்கும், dy by dx தான் கிடைக்கும். So that is equal to dy by dt என்ன, dy by dt 2a by dx by dt என்ன 2at. இது cancel பண்ணா you are getting 1 by t. So first you want to find dy by dx. dy by dx வந்து எப்படி எழுதுறோம், dy by dt into sorry divide dx by dt into அப்படின்னு எழுதுனா dt by dx அப்படி கூட நம்ம எழுதுறோம், பட் நமக்கு இந்த மாதிரி வேண்டாம். So in this way you are writing. அப்ப இதை கேன்சல் பண்ணினா 1 by t அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d square dy square. இப்ப நம்ம dy by dx வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் d square y by dx square. இதுதான் நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்க வேண்டியது. இதை நம்ம எப்படி எழுதலாம், d by dx of dy by dx இப்படிதான் நம்ம எழுத முடியும். dy by dx அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதெல்லாம் ஏற்கனவே நீ பிகினிங்லேயே பார்த்துக்கிறேன். இதை வந்து இந்த ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியும். பட் வந்து நமக்கு இங்கே பராமீட்டர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு இருக்கப்போ நம்ம டீயை வச்சு தான் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த என்ன இருக்கு டி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை நீ எப்படி எழுதுறனா டி பை டிடி போட்டுக்க. இங்க ஒரு டிடி போட்டு இந்த இடத்துல ஒரு டிடி போடு, அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை அந்த மாதிரி. ஆக்சுவலாக இது ஃபார்முலா மாதிரி உங்கள் சாப்டர்ல வந்து பிகினிங்லேயே இருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ் ஐ எம் ரைட்டிங் ரைட் திஸ். அதாவது நியூமரேட்டர்ல ஒரு டிடி, டினாமினேட்டர்ல ஒரு டிடி, அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஃபோர் போடுறோம் இல்லையா, இன் திஸ் வே மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டிடின்னு எழுதிட்டு இடையில நம்ம இதை எழுதிக்கிறோம். இது இந்த இதை அப்படி எழுதிக்கிறோம். இங்கே dy which one இது நம்ம எழுதிக்கிறோம் டி பை டிடி. இதில் டிடி பை இந்த இங்கே என்ன இருக்கிறோம் டிஎஸ். இங்கே வந்து dy பை டிஎஸ் இதை அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இந்த இந்த டிஎக்ஸ் இங்கே இருக்கு, இங்கே இருக்கிற டிஎக்ஸும் இங்கே இருக்கு. இடையில நம்ம சேர்க்கறது இந்த டிடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே டிஎக்ஸ் இருக்கு, தென் இங்கே இருக்கிற டிஎக்ஸும் இருக்கு, இங்கே டிஒய்யும் இருக்கு, இந்த டியும் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்ந்தது இந்த டிடியும் டிடி மட்டும்தான் நம்ம கம்பைன் பண்ணிருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி ஆஃப் dy by dx. பிகினிங்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1 by t. ஸோ இந்த dy by dx க்கு யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 1 by t இன்டு dt by dx என்ன, dt by dx நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அதாவது இங்க இந்த இடத்துல நான் அழிச்சிட்டேன். இங்க வந்து dx by dt ஈக்குவல் டு 2at அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். அப்ப டிடி பை டி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிகினிங்ல ஸ்டார்டிங்ல டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 2at கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ டிடி பை டி என்ன அப்படியே ரெசிப்ரோக்கல் இருக்குன்னா 1 பை 2at. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 1 பை டி னுடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். சப்போஸ் 1 பை எக்ஸ் அப்படின்னு இருந்தா இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். நான் இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்படியெல்லாம் எழுதல, ஃபார் த டைம் சேவிங் நம்ம சிம்பிளி அப்படி எழுதிக்கிறோம். இது எல்லாத்துமே அடுத்துடலாம். ஸோ இப்போ இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் இப்போதான் சொன்னோம் என்னது ஈக்குவல் டு மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு 1 பை 2at இருக்கு. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2at யூ. இங்கே பிகினிங்ல இங்க முன்னாடி என்ன இருக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட், இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டு. அடுத்த சம் வந்து இன்னொரு சம் இருக்கு.
X sin X. You want to do third sum is X sin X. So here you write third one. And y equal to x sin x. This is the u method. This is u, this is v. Now we form the v of uv equal to uv dash plus v u dash. Now we will write y1. This is dy by dx. So y1 will be done. So this is sin x differentiation cos x plus sin x as it is appears it. This is the u and this one v. Then x and differentiation is 1. Differentiation of x is always 1. So this is equal to x cos x plus sin x. Now y2 is equal to. Now y2 is equal to. This is uv method. This is u, this is v. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த இந்த ஃபார்முல யூஸ் பண்ற ரைட் x as it is sin x cos x க்கு என்ன வரும் மைனஸ் வரும் cos வந்தாவே மைனஸ் மைனஸ் sin x தென் இந்த cos x வந்து அப்படியே இருக்கு இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் uv மெத்தட் this is u and this is v u as it is அப்படியே எழுதிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் தென் இத அப்படியே எழுதிட்டு x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன 1 தென் sin x க்கு என்ன வரும் cos x So that is equal to get minus x sin x plus cos x plus cos x in that. 2 cos x. So I think the answer will be very simple. So this one is correct. So that is equal to 2 cos x minus x. Yes. So this is the answer for this. In the sum, you have to make this the whole step method. D squared y by dx squared. This is the same thing. D by dx of this is the same thing. This is the second sum is very important. Very very important. Second sum definitely it may come. So this is D by dx of இடத்துல என்ன இருக்கும் இங்க dy பை dx எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல வேணா டி பை டிடின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டிடி போட்டுட்டு இந்த dy பை dx ஆசிட்டி எழுதிட்டு இங்க ஒரு dx இல்லையா இந்த dx இந்த இடத்துல எழுதிட்டுனா உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியர் தேங்க்யூ